பறவைகள் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? சிறியவர் முதல் பெரியவர் வரை சிட்டுக்குருவி, புறா, மயில் என எந்த வகை பறவையாக இருந்தாலும் அதை பார்த்ததும் தன்னை மறந்து அதன் செயல்களை ரசிப்பதற்கு சென்று விடுவோம். காண்பதற்கு அரியதாக மாறிவரும் சிட்டுக்குருவிகளை பார்த்தால் போதும், மனசே லேசாகிவிடும். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று யோசிக்கிறீர்களா? நம்மை அறியாமலேயே நாம் ஏற்படுத்திய சில விஷயங்கள் பறவைகளுக்கு எதிராக மாறியுள்ளன. வாகன இறைச்சல், புகை என்று பல்வேறு வடிவங்களில் சுற்றுச்சூழல் சீர்கெடுவதால் பறவைகள் மனிதர்களை தேடி வருவதே இல்லை. அப்படி தேடி வந்தால் நம்மில் ஒருவராக வைத்து பாதுகாக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. அப்படி என்ன சம்பவம் என்று கேட்கிறீர்களா? சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே மரவமங்கலத்தில் குருவிகளுக்காக தெருவிளக்கை பயன்படுத்துவதில்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அந்த மரவமங்கலம் கிராமத்தில் சுமார் 50 குடும்பங்கள் வரை வசித்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு உத்தரவால் வாகன போக்குவரத்து வெகுவாக குறைந்துள்ள நிலையில் வனப்பகுதிக்குள் சுற்றித் திரிந்த குருவி ஒன்று ஊருக்குள் தஞ்சமடைந்துள்ளது. அந்த குருவி வந்து குடியேறிய இடம் தெரு விளக்குகளை இயக்கும் சுவிட்ச் அமைந்துள்ள பெட்டியில்தான். பெட்டியை திறந்து சுவிட்சை இயக்கினால் அந்த குருவி பறந்து விடுமோ என்ற அச்சத்தில் மரவமங்கல கிராம மக்கள் கவனமாக, அதுவும் அந்த குருவி கூட்டின் மீது விரல் கூட படாத வகையில் இயக்க துவங்கினர். அந்த சின்னஞ்சிறு குருவி அந்த சுவிட்சு பெட்டிக்குள் முதலில் விருந்தினர் போல் வந்து சென்று கொண்டிருந்தது. மக்கள் யாரும் அதை சீண்டவில்லை என்று உறுதிப்படுத்த துவங்கியதும் அந்த பெட்டிக்குள் கூடு கட்ட துவங்கியது. குருவி கூட்டை கலைக்க விரும்பாத அந்த கிராம மக்கள் அந்த சுவிட்சு பயன்படுத்துவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டனர். நம் கூட்டுக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட அந்த குருவி தைரியமாக அதில் சில முட்டைகளை இட்டது. ஒரு கட்டத்தில் அந்த குருவி எழுப்பிய கூடு படிப்படியாக வளர்ந்து சுவிட்சையே மறைத்தது. கூட்டை கலைத்தால் முட்டைகள் உடைந்துவிடும், குருவியும் அதனால் அச்சத்தில் பறந்துவிடும், இனி இந்த பக்கமே வராது என்று யோசித்த மரவமங்கலம் கிராம மக்கள், நாம் இருளில் நடந்தாலும் பரவாயில்லை, கூட்டில் யார் கையும் பட்டுவிடக்கூடாது என்று முடிவு செய்தனர். இதையடுத்து சுவிட்சு போடுவதையே நிறுத்திவிட்டனர். தெரு விளக்குகளை இயக்குவதையும் நிறுத்திவிட்டனர். கடந்த ஒரு மாதமாக இயக்கப்படாத அந்த சுவிட்ச் பாக்ஸில் அந்த குருவியிட்ட முட்டைகள் அடைகாக்கப்பட்டு தற்போது புதிதாக 2 குஞ்சுகள் வந்துள்ளன. குருவி இனம் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே வருகிறது. அறிவியல் வளர்ச்சி, வாகன பெருக்கம், அடுக்குமாடி குடியிருப்புகளின் வரவு, குறைந்து வரும் மரங்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட காரணங்களால் குருவிகள் வசிக்க இடமின்றி தவிக்கின்றன. எங்கள் கிராமத்தில் அடைக்கலம் புகுந்த குருவியை பாதுகாக்க அனைவரும் ஒன்று கூடி முடிவு செய்தோம். அதன்படி கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக குருவி கூட்டை பாதுகாத்து வருகிறோம். இந்த கூட்டில் குருவிகள் 3 முட்டையிட்டு அதில் 2 குஞ்சுகள் தற்போது பொரித்துள்ளன. இந்த குஞ்சுகள் பறக்கும் வரை இந்த கூட்டை பராமரிக்க முடிவு செய்துள்ளோம். அதுவரை எத்தனை நாட்களானாலும் நாங்கள் காத்திருக்க தயாராக உள்ளோம் என்கிறார்கள் அப்பகுதி கிராம மக்கள். மரவமங்கல மக்களின் இந்த மனிதநேயமிக்க செயலுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிகிறது. சக மனிதர்களை தாண்டி விலங்கு பறவைகள் நலனை பற்றியும் சிந்திக்கும் மனிதநேயத்துக்கு என்றுமே அழிவில்லை.